வணக்கம் பிள்ளைகளே, இன்றைய பதிவினூடாக மரங்களின் பயன்கள் பற்றி பார்ப்போம். மரங்களின் மூலமாக சுத்தமான வழி கிடைக்கும், உணவு கிடைக்கும், மண்ணரிப்பை தடுப்பதற்கு மரங்கள் உதவுகின்றன, நிழல் கிடைக்கும், மழை கிடைக்கும், சூழலுக்கு அழகை கொடுக்கின்றது, பசலை கிடைத்தல், அதற்காக மரங்கள் வெட்டப்படுகின்றது, எரிபொருளுக்காக மரங்கள் வெட்டப்படுகின்றன, வருமானம் கிடைக்கின்றது, மனதுக்கு இதமான சூழலை இந்த மரங்கள் எமக்கு தருகின்றன. இவ்வாறு பல்வேறு வகையாக நன்மைகளை தருகின்ற மரங்களை அழிப்பதற்கான காரணங்கள்: வீடு கட்டுவதற்காக, தளபாடம் செய்வதற்காக, விவசாயம் செய்வதற்காக காடுகள் அழிக்கப்படுகின்றது, வீதிகள் அமைப்பதற்காக, தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக, புதிய நகரங்கள் அமைப்பதற்காக. இவ்வாறு மனிதர்களின் பல்வேறு தேவைகளுக்காக காடுகள் அழிக்கப்படுகின்றது. காடுகள் அழிப்பதனால் ஏற்படும் தீமைகள்: மழை வீழ்ச்சி குறைவடையும், வளமான மண் அரிக்கப்படும், மூலிகைகள் அழிவடையும், வன விலங்குகள் இறக்க நேரிடும், பிராணிகள் வாழ்விடங்களை இழக்கும், வெப்பம் அதிகரித்து பாலைவனமாகும். காடுகள் அழிக்கப்படுவதனால் இவ்வாறான தீமைகள் எமக்கு ஏற்படுகின்றன. இந்த சுயகற்றல் காணொளியூடாக பயன்பெறுங்கள். நன்றி.